ஊரடங்கில் சாத்தியர்கள் உங்களுடைய நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி வந்து திரு ஷியாம் அவர்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்து மீடியால வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது பற்றி கொஞ்சம் கொஞ்சமா விவரங்கள் வெளிவர தொடங்கி இருக்கு. ஒரு சிறந்த அரசு, சிறந்த தலைவர் என்பது எப்போ உங்களுக்கு வந்து திறமை வெளிப்படும்னா, ஒரு நெருக்கடி காலத்துல தான். எல்லாம் நல்லா இருக்கிற நேரத்துல உலகம் ஃபுல்லா சுற்றி வந்து நாங்கள் வந்து உலகமே எங்களை பாராட்டுகிறேன்னு சொல்றது வேற, ஆனா நெருக்கடி காலத்தில் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் அதுல வந்து முக்கியமா பெரிய ஃபெயிலியர் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன், என்னோட ஒப்பீனியன். இன்னொன்று வந்து மாநில அரசு மட்டும் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இந்தியாவில் வந்து நீங்க மாநில அரசு மட்டும் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க மாநில அரசை வச்சிருக்கல. ஆடிசந்தில் நான் அதை பத்தி நிறைய நாங்கள் பேசியிருக்கோம். அப்ப என்ன, மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்துதான் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து அரசாங்கம் என்பது பெரும் இயந்திரம், அதுக்கிட்ட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து இல்லாத விவரங்கள் இல்லை, இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது, எல்லா வித்தி பரவலான பஞ்சாயத்து வரை அமைப்புகள் இருக்கின்றன இந்தியால, எல்லாமே இருக்கு. இதை வச்சுட்டு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். அதுக்கு நான் முக்கியமான இந்த அரசாங்க இயந்திரத்தை எப்படி பயன்படுத்திருக்கோம்னா, லாக்டவுனுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கணும்னா, ரெண்டு இருமுனை போராட்டம் இது. ஒன்னு நோய்க்கு எதிரான போராட்டம், இன்னொன்னு வந்து மக்கள் வாழ்வாதாரத்தை பார்க்க போராட்டம், ரெண்டு நடக்க வேண்டியிருக்கு. அதுல வந்து ஒண்ணு வந்து ஒரு சைட்ல வந்து அதுல வந்து பல விமர்சனங்கள் இருக்கு. லோ லெவல் ஆஃப் டெஸ்டிங், ரொம்ப டெஸ்டிங் ரொம்ப கம்மியா நடக்குது, டேட்டா வந்து இன்அக்யூரேட், அதாவது இது வரைக்கும் வந்து டேட்டா வந்து நாட் ரிலையபிள், அந்த டேட்டா பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி விஷயம் தெரிஞ்ச விஷயம் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க வந்து உங்களுடைய தலைப்பு வந்து ஊரடங்கு, அதோட இம்பாக்ட், அதை வந்து எப்படி வந்து தமிழகத்தை மீட்க போறோம்னு. ஆனா ஒரு அரசாங்கம் என்பது எங்க ஏன் அரசாங்கத்தினால் பண்ண முடிய என்ன பண்ண முடியும்னு நினைச்சா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா ஏற்கனவே 18 லட்சம் எம்எஸ்எம்இ என்று சொல்ல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கின்ற இந்த கணக்கு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இன்னைக்கு 18 லட்சம், இன்னைக்கு 1920 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இன்னும் 2 லட்சம் பேர் வந்து முதலீடு பண்றதுக்காக தயாராகாங்க. இவங்க வந்து 1.5 கோடி பேருக்கு வந்து இந்திய தமிழ்நாட்டுல வந்து வேலை வாய்ப்பு இருக்குது, அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இந்த நேரத்துல 1.5 கோடி பேர்னா வந்து ஏறக்குறைய அவங்களுடைய குடும்பத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கோடி பேர் வருவாங்க அவங்களுக்கு. அப்போ அவர்களுக்கு என்ன ரிலீஃப் கொடுக்கணுங்கிறது வந்து பிளானிங்ல கட்டாயமா இருந்திருக்கும். அது வந்து பிளான் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. இன்னைக்கு வந்து இந்திய தமிழ்நாடு அரசு வந்து இப்போ நகை கடன் பத்தி ஷாம் சொன்னாரு, ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனா இந்தியாவில 2 மாநிலங்கள் வந்து இதை வந்து வேற விதமா ஹேண்டில் பண்ணிடணும். ஏன் அதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்? மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். அங்க வந்து கேரளாவில பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா டார்கெட்டடா இந்தந்த செக்ஷனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 20,000 கோடி அவங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இது வந்து கண்ட்ரோட் பண்ணுவோம், அடுத்த பட்ஜெட்ல பண்ணுவாங்க, இப்போதைக்கு மக்களை காப்பாற்றணுங்கிறாங்க. அதே மாதிரி ஒரிசா அரசாங்கம் ஒரு பெரிய அருமையான ஒரு டீம் வச்சுட்டு வார் ரூம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திகேச பாண்டியன் பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 மாடல் இந்தியாவிலே இருக்கு. ஆனா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அதை விட்டுலாம், அந்த மாடலை பத்தி விட்டுலாம். இப்ப வந்து 18 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து 1.5 கோடி மக்களை வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். அப்ப இந்த எம்எஸ்எம்இ சொல்ற இந்த சிறு குறு தொழில என்ன அவங்க கேக்குறாங்கன்னா, 2 வருஷம் டாக்ஸ் ஹாலிடே கொடுங்க, டாக்ஸ் ஹாலிடே கொடுங்க. இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து ஆபரேஷனல் காஸ்ட், 2 வாரத்துக்கான பணம் தான் எங்க கையில் இருக்கும், அதுக்கான ஃபண்ட் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற 2 டிமாண்டை வந்து மீட் பண்றது பிரச்சனையே கிடையாது. நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க வந்து ஊரடங்குன்னு சொல்றதுல வந்து அது எந்த மாற்று கருத்துல முக்கியமான விஷயம். ஊரடங்கு இப்ப என்ன பண்ணிருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். இது வந்து முழு தீர்வு கிடையாது. ஆனா வாழ்வாதார தேவையில்லை, யார் இன்னைக்கு வெளியே வர்றாங்க? நீங்க வந்து சென்னையில வந்து பாருங்களேன், ஒரு நாள் வந்து நான் அலுவலகத்துக்கு போகும்போது பார்க்கும்போது முக்கியமாக இந்த நடுத்தர மக்கள் ஓரளவு படித்த ஒரு மிடில் கிளாஸ் ஏரியால வந்து ரொம்ப அமைதியாக அதிகமா கூட்டம் இல்லாம இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவைகள், அவர்கள் முன்னாடியே வந்து சம்பளம் வாங்கி அவங்களோட முன்னாடி இருக்கிற டெபாசிட் எல்லாத்தையும் வச்சுட்டு பெரிய பெரிய கடைகள்ல, பெரிய கடை இப்ப இருக்கிற கடைகள்ல போய் வாங்கிக்கிறாங்க. மற்ற மக்கள் போவாங்க. அப்ப வந்து அடிப்படை தேவைகளுக்காக வெளியே வந்து ஆகணுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. வெளியே வந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்குதுன்னா பொருள் கிடைக்கிறது வந்து ஒரு விதத்துல சப்ளை வந்து பிரச்சனை ஆகலைங்கிறது சொல்றாங்க. அதனால வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. ஆட்டோ டிரைவர் இருக்காரு, நம்ம நண்பர் ஒருத்தர் பேசுவாரு, அவர் கரெக்டா சொல்றாரு, வைராவ வீராங்கிறது முக்கியமான பிரச்சனை. அது வந்து படமா பாசமா சினிமா மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. இது அவருக்கு இன்று அன்றாட பிரச்சனை. உங்களுடைய ஊரடங்கின் சாமானியர்கள் பிரச்சனையில எவ்வளவு மக்கள் அழுகிறத பாக்குறீங்கல்ல, எவ்வளவு பேர் அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் நம்ம? நம்ம அதனால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுங்கிறேன். டார்கெட் பண்ணி பண்ணிருக்கலாம். அவங்களோட டிமாண்ட் ஸ்பெசிபிக்கான டிமாண்ட் இருக்கு. எம்எஸ்எம்இ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து அக்ரிகல்ச்சர் லேபர், 2 கோடி பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து என்னென்ன யார் மூலம் பஞ்சாயத்துகள் இருக்கு, உங்களுக்கு எம்என்ஆர்னு ஒரு செட்டம் இருக்கு, இது மூலம் என்ன, இதெல்லாம் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும். மத்த அரசாங்கங்கள் பல அரசாங்கங்கள் பண்ணிருக்கு. நீங்க மலேசிய அரசாங்கத்தோட பிளான் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற அளவு கூட அந்த மலேசிய பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, அதை விட்டுருலாம், அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நான் போல. அப்ப டார்கெட் பண்ணிருக்க வேண்டிய எதுவுமே விட்டுட்டு இது பண்ணிருந்தீங்கன்னா இந்த எம்எஸ்சி
முறைசார தொழிலாளர் இதெல்லாம் பண்ணி இதை வந்து நீங்க வந்து அதுக்கான நிதிகள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து வந்து ஒரு முக்கால்வாசி பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாங்கிற நானு. ஆனா இங்க வந்து நிதி ஆதாரம்னு சொல்ற இதே அரசாங்கம் தான் 100,000 கோடி வரி விலக்கு கொடுத்திருக்காங்க கார்பரேட் செக்டருக்கு. இதோட இன்னொன்னு முக்கியமான ஒரு அடி அடிச்சிருக்கு வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட டிஎஃப் பண்ணிருக்காங்க. டிஎஃப் பண்றதுங்கிறது 1 வருஷத்துக்கு ஜூலை 21 வரைக்கும் இத்தனைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட ஒரு நாள் சேலரி கொடுத்துருக்காங்க, டாக்ஸ் கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க, அவங்க டிஎஃப் ஃப்ரீஸ் பண்றாங்க. இந்த டிஎஃப் ஃப்ரீஸ் பண்ணது என்ன உங்களுக்கு நீங்க எப்பவுமே நாட்டு எல்லையில் நம்ம வீரர்கள் சொல்றோம்ல இந்த ஆர்ம் போர்சஸ் அவங்களையும் சேர்த்து தான் இந்த டிஎஃப் ஃப்ரீஸ் நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. மூணாவது விஷயம் நீங்க சொல்ற இந்த இன்னொன்னு இந்த யார் சிறு சேமிப்புல யார் பண்ணுவாங்க நடுத்தர ஏழை சிறு அடுத்த லோவர் மிடில் கிளாஸ் சொல்ற அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. நீங்க சிறுமி சேமி அந்த பணத்தோட அந்த இன்ட்ரெஸ்ட குறைக்கிறீங்க, நீ யார் அடிக்கிறீங்க? நீங்க 6 லட்சம் கோடி இது வரைக்கும் வந்து டாக்ஸ் ஆஃப் மட்டும் கார்பரேட் கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஎஃப் ஃப்ரீஸ் பண்றதுன்னா 1.5 லட்சம் கோடி வந்து அதுல சேவ் பண்ண போறங்க. நீங்க அவை ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இந்த மக்கள் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க இதே இந்த பீச் ரோடு இருக்குல்ல கடற்கரை சாலை நான் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. தினம் அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க, ஒரு அங்கங்க ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி விருந்தினர் மாளிகை இடத்துல இவங்களுக்கு எல்லாம் யார சாப்பாடு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசு சாப்பாடு போடல. எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஒரு 10-15 குழுக்கள் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. தினம் சாதாரண சாப்பாடு இல்ல. நம்ம வந்து ஒரு டிபேட்ல கூட வந்து நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுற கருவாடு போட கேட்பீங்களா அப்படின்னு கேட்டாங்களா? அப்படி இல்ல, இந்த சாப்பாடு மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு 2 வேளை ட்ரிப்ளிகேன் ஏரியால மட்டும் 3000 மக்களுக்கு வந்து கொடுக்குற நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்க நிதி திரட்டி கொண்டிருக்கிறோம், நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்தை எதிர்பார்க்காம வாலண்டரியா செய்யறது. நம்ம வந்து அரசாங்கம் எல்லாம் செஞ்சிருச்சு செழிப்பாக இருக்கிறது மும்மாறி பொழுகிறதுன்னு சொல்ல வேண்டாம். நேரடி கொஞ்சம் நீங்க வந்து உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்க பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க. குஜராத்துக்கு ரொம்ப நாளுமே பிஆர் ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு குஜராத் வந்து 2வது இடத்துல வந்திருக்கு. குஜராத்துக்கு பிஆர் ஒர்க் பண்ணது யாரு? மிகச்சிறந்த மாநிலம் சொல்லு. இன்னைக்கு தமிழகம் பெட்டர் பெட்டர்னு சொல்றவங்க யாரு? தமிழகத்துல வந்து திராவிட இயக்கம் வந்து திராவிட கட்சிகள் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சொல்றவங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கு, ஆனா நீங்க மாடல் சொன்னி நீங்க எல்லாம் பிஆர் பண்ண குஜராத் எங்க இருக்குன்னு பாருங்க, அது வேற விஷயம். இன்னொன்னு இந்த எதுக்கு எடுத்தாலும் பத்ரி பேசுறது எனக்கு பல விஷயங்கள் கேட்க முடிச்சு கேட்கல. எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை போய் நிக்கிறதுங்கிறது யார் நீங்க? கிரேட் டிப்ரெஷன் காலத்துல இருந்து அதாவது அரசாங்கமே தலையிட கூடாது, சுதந்திர சந்தை, நாங்கள் சுதந்திரமா செயல்படுவோம் என்ற முதலாளிகள் அவங்களுக்கு கிரைசிஸ் வர நேரத்தெல்லாம் எங்க போய் நிக்கிறாங்க? அரசாங்கத்துல போய் நிக்க கூட வேண்டாம். அப்படியே வாடிய போய் கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி தானாவே வரி விலக்கு கொடுக்கறது. நீங்க பாத்தீங்கன்னா உடனே எனக்கு ரேட்டா குறை பண்ணி குறைங்கன்னா குறைக்கிறது யாரு? டிமெண்ட் பண்றது அரசாங்கத்திட்டு போய் நிக்கிறது யாரு? அதுக்கான சக்தி யாருக்கு இருக்கு? தானவே ஓடி வந்து சேவை செய்ய சேவை அரசு யாருக்கு செய்யுது? விவசாயிகள் வந்து டெல்லியில அவ்வளவு நாள் போராடினாங்களே, அன்னைக்கு வந்து வெளியே வந்து ஒருத்தர பேசினார் அவரு. இன்னைக்கு தானாவே வந்து நீங்க வந்து 150,000 கோடி வரி விலக்குமீங்க. இதை எதாவது இந்த முதலாளிகள் வந்து தொழிலாளிகளுக்கும் மக்களுக்கும் இதை ஏதாவது பாசம் பண்ணிருக்காங்களா? அப்படி பாருங்க. இது வந்து வேற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மட்டும் தப்பிக்க விட்டுட்டு பேசுறதுக்கு இல்ல, அது வந்து பெரிய போலித்தனம் நினைக்கிறேன். ஏன்னா முதன் முதலாக மோடியோட பெரிய தவறு என்னன்னா, ஒரு இவர் ஷியாம் சொன்ன மாதிரி இது ஒரு எல்லாருமே சொன்னாரு, ஒரு புதிய ஒரு பிரச்சனை இது. இந்த எல்லாரும் சந்திக்க வேண்டிய பிரச்சனைன்னு வரும்போது முதன் முதலாக மோடி என்ன பண்ணிக்கணும்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டுக்கணும், நம்ம இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம்னு. இரண்டாவது, இந்தியாவில வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து மட்டும் அரசாங்கத்தை நடத்த முடியாது, மாநிலங்களை வந்து உடனடியாக இவர் வந்து அன்னைக்கு கூட்டிருக்கணும். அப்பவே அந்த பிளானிங் நடந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காருன்னு தான் என்னோட ஒப்பீனியன். என்னென்ன யாருக்கு தேவைங்கிறது முடிவு பண்ணிருக்கலாம். அதிக அதிகார பரவல் இல்லாமல் இது வந்து இந்திய நாட்டை ஆளவே முடியாது, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வந்து முடியாதுன்னு இன்னைக்கு மோடி வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு. இதான் நான் சொல்ல வேண்டியது. இன்னொன்று வந்து இவர் எங்க ஃபர்ஸ்ட் கூட்ட மீட்டிங்னா சாக் மீட்டிங், இவர் உலக தலைவர், ஒரு விரிவான கூட்டத்தை தொடர்ந்து உரையாடலை மாநில முதல்வர்களோடு செய்யாமல் நீங்கள் வேதையுமே செய்திருக்க கூடாது. அப்ப வந்து பல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப கேரள முதல்வர், ஒரிசா முதல்வர், ஆந்திரா எல்லாருமே, நாராயணசாமி, பாண்டிச்சேரி, இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஐடியாஸ் இருந்திருக்கும், நாங்கெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நீங்க சாக்கு போய் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க மாநில முதல்வர்களை வந்து இன்பாம, மாநிலங்களுக்கு அதிகார பரவல் நடக்காம இன்னைக்கு வந்து 5 லட்சம் கிட்ஸ் வந்து இறங்குறத வந்து அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரும் பாத்துக்கிட்டு இருக்கிறது? இது வந்து தலைமை செயலாளர் யாரும் சொல்லும்போது சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துக்கிறாங்க, கையாளாக பண்ணது. அப்புறம் வந்து 9,000 கோடி கொடுத்துருக்கோம், நாங்க வந்து கேட்கற இடத்துல இருக்கிறோம், அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, இது என்னது? இதுக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்கு, பட் நான் பொது நிகழ்ச்சியில சொல்ல விரும்பல. நினைக்கிறேன்